ஊழல் செய்த அமைச்சருக்கு ஊதியம் கொடுக்கிறார் என்றால் முதலமைச்சரும் குற்றவாளிதான் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தும் திமுக பேனா சிலை வைக்கிறது என்றும் ஆனால் தமிழை வளர்க்க எந்த முயற்சியும் இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். கடந்த கல்வியாண்டில் 54,000 மாணவர்கள் தமிழ் தேர்வில் தோல்வியடைந்துள்ளனர் என்பதை சுட்டிக்காட்டிய அவர் 5 முறை ஆட்சி செய்தவர்கள் தமிழை வளர்க்கும் லட்சணம் இதுதானா என்று கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து பேசிய அவர் நெஞ்சுவலி வந்து ஒரு அமைச்சர் புழல் சிறையில் தூங்குகிறார் என்றும் எந்த வேலையும் செய்யாமல் அந்த அமைச்சர் சம்பளம் வாங்குகிறார் என்றும் விமர்சித்தார். ஊழல் செய்த அமைச்சருக்கு ஊதியம் கொடுக்கிறார் என்றால் முதலமைச்சரும் குற்றவாளிதான் என்றும் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தோற்றால் அந்த கட்சியின் தலைமையில் மாற்றம் வரும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேலும் திமுக கட்சி தேர்தல் நேர்மையாக நடைபெற்றால் கனிமொழிதான் தலைவராக ஆவார் என்றும் குடும்ப அரசியலை திமுகவினரே விரும்பவில்லை எனவும் கூறினார். அக்கா கனிமொழி அவர்கள் திமுகவினுடைய தலைவர் ஆயிடுவாங்க. நான் சொல்றது எழுதி வச்சு. ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலை தோத்தாங்கன்னா திமுகவினுடைய தலைமையிலே மாற்றம் வரும். ஏன்னா இன்னைக்கு திமுகல முறைப்படி தேர்தல் வச்சீங்கன்னா கனிமொழி அக்கா தான் ஜெயிப்பாங்க. அது நான் சொல்ல. இந்த பாத யாத்திரையில 15 தொகுதியை தாண்டிட்டேன். பாக்குற திமுக காரங்களும் இதான் சொல்றாங்க. திமுக காரனே சொல்றாங்க, குடும்ப ஆட்சி வேண்டாம், கனிமொழி அக்கா வந்தாலும் குடும்ப ஆட்சி தான். அதனால இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்தார். ஏன்னா போன டைம் திமுக ஜெயிச்சது வெறும் 1.5% தான். அதனால இந்த தேர்தல் எங்களுக்கு வாழ்வா சாவா இல்ல, நாம 400 எம்பியில வரப்போறோம். இது வாழ்வா சாமா வந்து திமுகவினுடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வாழ்வா சாவா. தூத்துக்குடி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ஓட்டப்பிடாரம் பகுதியில் உள்ள சுடலை மாடசாமி கோவிலில் கொடை விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெரிய மாடு சிறிய மாடு என பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 21 மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை அப்பகுதி மக்கள் சாலைகளின் இருபுறங்களிலும் நின்று கண்டு ரசித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சிறப்பு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சென்னை ஆவடியில் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் லாபகமாக திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பாடி பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்பவர் கடந்த 4ஆம் தேதி தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அப்போது மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை லாபகமாக திருடிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி அடிப்படையில் மர்ம நபரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல்லில் மீன் சந்தையில் ஆய்வுக்கு வந்த அதிகாரிகள் வியாபாரிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஆய்வினை பாதியிலேயே நிறுத்திவிட்டு திரும்பிச் சென்றனர். விற்கப்படும் மீன்கள் பழைய மீன்களா என கண்டுபிடிக்க மீன் வளர்ச்சித்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கொண்டு வந்த ரசாயமானது உயிருள்ள மீன்களின் மீது மட்டுமல்லாது மனிதர்களின் கையில் தடவிய போதும் நிறம் மாறியது. இதனால் அதிகாரிகளை முற்றுகையிட்ட மீனவர்கள் இந்த ரசாயனத்தை கொண்டு காலாவதியான மீன்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என கேள்வி எழுப்பினர். இதனால் செய்வதறியாது திகைத்து நின்ற அதிகாரிகள் ஆய்வினை பாதியிலேயே முடித்துவிட்டு சென்றுவிட்டனர். மீன் அதிகப்படியான எல்லாமே உயிரோடு வந்த மீன்கள் தான் இங்கே அதிகமான சேல்ஸ் ஆகும். அதிகமான உயிர் மீன் மட்டும்தான் சேல்ஸ் ஆகுறது. உயிர் மீன் மற்ற கடல் மீன் அனைத்தையும் எடுத்து அதில் ஏதோ மைய விட்டாங்க, மை கலர் மாறுது, இதெல்லாம் கெடுதல் மீன் சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எல்லா கடலையும் மீன் அவங்க பெட்டியில எல்லாம் அள்ளி போட்டுட்டு அவங்க இஷ்டத்து போட்டாங்க. அவங்க சொல்கிற மாதிரி ஐஸ் மீனில் மருந்து கலந்தால் அந்த கலர் மாறுச்சுன்னா நியாயம் சொல்கிறாங்க, கெட்டு போச்சு மீன் தூக்குறேன். ஆனால் உயிர் மீனில் இவங்க மருந்தை கலந்தால் கலர் மாறுச்சுன்னா என்ன சொல்கிறது? இந்தாங்க நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், எங்கள் மேலே இந்த மருந்தை போட்டிருக்காங்க, இப்போ கலர் மாறிருக்கு, அப்போ நாங்கள் என்ன இப்போ செத்து போயிட்டோமா? இப்போ மக்களுடைய பார்வையில் என்ன ஆகுது? இந்த மார்க்கெட்டை மட்டுமே கெட்ட மீன் தான் விற்கிறாங்கிற மாதிரி பரப்புகிறாங்களா என்னன்னு தெரியல. C
சிவகங்கை மாவட்டம் பொழிஞ்சி கண்மாயில் புதுமழை பெய்ய வேண்டி பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் ஊத்தா, கச்சை, கொசுவளை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களுடன் கண்மாயை சுற்றி காத்திருந்தனர். ஊர் பொழிஞ்சி களத்து வீட்டுக்காரர்கள் சாமி கும்பிட்ட பிறகு மீன்பிடி திருவிழாவை தொடங்கி வைத்தனர். இதனையடுத்து மக்கள் அனைவரும் கண்மாய்க்குள் இறங்கி மீன்பிடித்தனர். இதில் கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி, விரால், குறவை உள்ளிட்ட மீன்கள் ஏராளமாக கிடைத்தன. கலந்து கொண்ட அனைவருக்கும் 5 கிலோ வரை மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயிலில் அளிக்கப்பட்ட கெட்டுப்போன டீ குறித்து ரயில்வே ஊழியரிடம் பயணி கேள்வி கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. கோவையில் இருந்து திருப்பதிக்கு தினமும் இன்டர்சிட்டி ரயில் செல்கிறது. இந்த ரயிலானது திருப்பத்தூர் ஈரோடு நிலையத்தை கடந்து சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது ரயில் கேன்டீன் மூலம் டீ விற்கப்பட்டது. இந்த டீயில் துர்நாற்றம் வீசவே குழந்தைகள் பயணிகள் குடிக்க முடியாமல் திணறின. இதுகுறித்து டீ விற்பனை செய்த நபரிடம் பயணிகள் சரமாரியாக கேள்வி கேட்டு வாக்குவாதம் செய்தனர். இதனை அறிந்த 2 டிக்கெட் பரிசோதகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த காட்சியை சக பயணி ஒருவர் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். மாவட்டத்தின் சுற்றுலா தலமான சுருளி அருவிக்கு செல்லும் வனசாலையில் 6வது நாளாக காட்டு யானை கூட்டம் நடமாட்டம் தொடர்வதால் அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. சுருளி அருவி பகுதியில் 1 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்திலேயே காட்டு யானைகள் சுற்றி வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தடை விதிக்கப்பட்டதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். இன்று விடுமுறை தினம் என்பதால் சுருளி அருவியில் குளித்து மகிழ வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள சுனேக்காடு கிராமத்தில் ஆடி திருவிழாவை ஒட்டி மாட்டுவண்டி எல்லைப் பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, நடுமாடு, பூஞ்சிட்டு மாடு, தேன்சிட்டு மாடு என 4 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுக்கோட்டை, மதுரை, தேனி, சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன. பந்தயத்தில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகளும் சிறப்பு பரிசாக வெள்ளி தார்க்கம்பும் வழங்கப்பட்டது. போட்டியை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் வந்திருந்தனர். ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாகை துறைமுகத்தில் மீன்களை வாங்க ஆயிரக்கணக்கான அசைவ பிரியர்கள் குவிந்தனர். அதிகாலையில் மீனவர்கள் கரை திரும்பிய நிலையில் மீன்வரத்து குறைவு காரணமாக மீன்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. கடந்த வாரம் கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனையான பாறை மீன் 500 ரூபாய்க்கும் கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனையான வஞ்சரம் மீன் 750 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதேபோல் இறால் 700 ரூபாய்க்கும் முதல் ரக நண்டு 700 ரூபாய்க்கும் விற்பனையானது. 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து மீன்பிடிக்க செல்லும் நிலையில் போதிய மீன்கள் கிடைக்காததால் தொழிலில் நஷ்டம் ஏற்படுவதாக மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பெண் காவலருக்கும் தனியார் பேருந்து ஓட்டுநருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சங்கரன் கோவில் ராஜபாளையம் சாலையில் பயணியர் விடுதி முன்பு பேருந்து நிறுத்தம் ஒன்று இயங்கி வருகிறது. அங்கு வந்த தனியார் பேருந்து ஒன்று சிக்னல் அருகே நின்றுள்ளது. அப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் பெண் காவலர் கவிதா ஓட்டுநரை தரக்குறைவாக பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பேருந்து ஓட்டுநர் பெண் காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.
தூத்துக்குடி புதிய துறைமுகம் அருகே மீன்களின் விலை பல மடங்கு உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். பனிமய மாதா தங்கத்தை திருவிழா காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் இருந்து ஃபைபர் படகுகளில் பிடித்து வரப்பட்ட மீன்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதில் பாறை மீன் கிலோ 800 ரூபாய்க்கும் நண்டு கிலோ 800 ரூபாய் வரை விற்கப்படுவதால் அசைவ பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே திருமங்கலம் பிரதான கால்வாயின் கிளை கால்வாய் சிதிலமடைந்து சிமெண்ட் கால்வாய் மண் உடையாக காட்சியளிக்கிறது. உசிலம்பட்டி அருகே திருமங்கலம் பிரதான கால்வாய் அணைப்பட்டியில் இருந்து செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட விக்ரமங்கலம் அயனார்குளம் குப்பனம்பட்டி வழியாக திருமங்கலம் வரை செல்கிறது. இதில் 10 மேற்பட்ட கிளை கால்வாய்கள் மூலம் 10,000 அதிகமான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் நாட்டாப்பட்டியில் பிரிந்து முண்டுவேலன் பட்டி வரை செல்லும் 4 நம்பர் கிளை கால்வாய் சிதிலமடைந்து மண் உடையாக மாறியுள்ளதால் சுமார் 5,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் கால்வாயை சீரமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி சங்குத்துறை கடற்கரையில் நடைபெற்ற காற்றாடை திருவிழாவை ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரியில் முதல் முறையாக 3 காற்றாடை திருவிழா வெள்ளியன்று துவங்கியது. சங்குத்துறை கடற்கரையில் நடைபெற்ற 3 விழாவில் டால்பின், அக்டோபர், சுறா மற்றும் பல்வேறு வடிவ பொம்மைகள் என 50 மேற்பட்ட காற்றாடிகள் வானில் பறக்கவிடப்பட்டன. தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்திய இந்த திருவிழாவில் தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் வட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அதிக எடை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்ததில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கும்மிடிப்பூண்டி அருகே இயங்கி வரும் தனியார் சவுடு குவாரியில் தினமும் 1,000 மேற்பட்ட கனரக லாரிகள் மூலம் சவுடு மணல் அள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதன்குமார் என்பவர் குவாரியில் உணவு அருந்தி கொண்டிருந்தபோது அதிக எடையேற்றி வந்த கனரக லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து அவர் மீது கவிழ்ந்தது. இதில் மதன்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறுமலையில் மர்மநபர்கள் தீ வைத்ததால் காட்டு தீ பற்றி எரிந்தது. சிறுமலை தேவாலயத்தில் 100 மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் வழிபாடு செய்தனர். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக பிற்பகலில் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே தீ பற்றி எரிய தொடங்கியது. ஆரம்பத்தில் சிறிய அளவில் எரிந்த தீ காற்றின் வேகம் காரணமாக அருகில் உள்ள பகுதிகளுக்கும் பரவியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். திருச்சி அருகே விளம்பர அரசை கண்டித்து கருகும் நெல் பயிர்களுக்கு தண்ணீர் ஊற்றி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். தமிழக அரசு கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் பெற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு குற்றம் சாட்டி வந்தார். அந்த வகையில் சிந்தாமணி அண்ணாசாலை அருகே ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். அவருக்கு தண்ணி இல்லாமல் கொடுத்து தண்ணியை ஊட்டுகிறார்கள். என்று கேட்டால் வயலுக்கு தண்ணி கொடுத்து ஊட்டும் கேட்கலாம். திருவண்ணாமலையில் நடைபெற்ற மகளிர் உரிமை தொகை மனு பெறும் முகாமில் சர்வர் பிரச்சினை ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ஆரணி டவுன்கோட்டை மைதானம் எதிரே உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகளிர் உரிமை தொகை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது பொதுமக்களின் மனுவை பதிவேற்றம் செய்யும்போது சர்வர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிகாரிகளும் குறைந்தளவே இருந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நெல்லை
கிளை அருகே ஊழியர் உயிரிழப்புக்கு காரணமான உதயத்தூர் ஊராட்சி மன்ற தலைவரின் சகோதரரை கைது செய்யக்கோரி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. ராதாபுரம் அருகே உள்ள உதயத்தூரை சேர்ந்த இசக்கியப்பன் என்பவர் உதயத்தூர் ஊராட்சியில் தற்காலிக பணியாளராக வேலை செய்து வந்தார். இந்நிலையில் இசக்கியப்பன் நேற்று மின்கம்பத்தில் ஏறி மின்பழுதை சரி செய்தபோது ஊராட்சி மன்ற தலைவரின் சகோதரர் முருகன் மின்சாரத்தை ஆன் செய்ததாக தெரிகிறது. இதில் மின்சாரம் தாக்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் முருகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். நாங்க இதுவரைக்கும் ஒருத்தங்கிட்ட கை கட்டி நின்றது கிடையாது. லைனை தூண்டதுக்கு எஸ்கேப்பாவா மாட்டி விடு, ஏன் எஸ்கேப்பாவா மாட்டி ஒன்று கூப்பிட்டுயே. என் தம்பி உனக்கு வேலைக்கு வேண்டானா? என் தம்பியை திரும்பி அனுப்பியிருக்கலாம்ல. ஏ சுப்பமா உன் தம்பி வேலைக்கு எனக்கு வேண்டானே அனுப்பியிருக்கலாமே. ஐயா கடவுள் ஒரு ஆளுக்கு தான் அதை உயிரை பிரிக்கிறதுக்கு விருப்பம் உண்டு. ஐயா மேடக்கிட்டு போடுவாரு பைய.